தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 19,000 கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்தியாவில் அதிக பாதிப்புக்குள்ளான மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு 2 இடம் பிடித்துள்ளது. நாள்தோறும் 600, 700, 800 என்கிற எண்ணிக்கையில் பாதிப்புகள் அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் கொரோனா பரிசோதனைகளின் எண்ணிக்கை குறைப்பு. பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ் அனுப்புவதில் தாமதம். தொற்று அறிகுறி இருப்பவர்களை சோதனை செய்யாமலேயே நன்றாக இருப்பதாக சொல்லி வீட்டுக்கு அனுப்புதல் போன்றவற்றால் இந்த பாதிப்புகளின் எண்ணிக்கை அரசு சொல்வதை விட அதிகம் இருக்கும் என்பதே நிதர்சனம். இத்தனைக்கும் பிறகும் கொரோனா கட்டுக்குள் இருக்கிறது என்கிற ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்தியாவிலேயே கொரோனாவை எதிர்கொள்வதில் தமிழகம் முதலிடம் என்று மத்திய அரசு பாராட்டுகிறது, ICMR வாழ்த்துகிறது, WHO மெச்சுகிறது என்றெல்லாம் சொல்லி தனக்குத்தானே பாராட்டு பத்திரம் வாசித்துக் கொண்டிருக்கிறார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் நோய் தொற்று தீவிரத்தை புரிந்து கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பலமுறை வலியுறுத்தியும் செவி கொடுக்காமல் முன் திட்டமிடல் ஏதுமின்றி ஊரடங்கை அமல்படுத்தியது, மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாதது, கொரோனா பிரிவில் பணியாற்றும் மருத்துவர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்காதது, பேரிடர் நேரத்தை பயன்படுத்தி ஆளும் கட்சியினரால் செய்யப்படும் ஊழல்கள் போன்றவற்றால் கொரோனாவை கட்டுப்படுத்த தவறிய இந்த எடப்பாடி அரசு கொரோனா பணக்காரர்களுக்கான நோய் என்றும், அரசு அறிவுறுத்தியும் மக்கள் எச்சரிக்கையாக இல்லை என்றும், கோயம்பேடு மார்க்கெட் வியாபாரிகளின் லாப நோக்கத்தால் பரவியது என்றும், மக்கள் தொகை மிகுதியால் அதிகரிக்கிறது என்றும் பல கையாளாகாத காரணங்களை அள்ளி வீசி வருகிறது. மேலும் இந்த நோய் தொற்றால் மக்கள் மட்டுமின்றி பணிச்சுமை காரணமாக மருத்துவத்துறை சார்ந்தவர்களும் தூய்மை பணியாளர்களும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு வருவதும், கொரோனா பரிசோதனைகளின் போது பயன்படுத்தப்படும் பரிசோதனை கருவிகள் போன்ற மருத்துவ கழிவுகள் சரியான முறையில் அகற்றப்படாததும் மிக ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் என எதிர்க்கட்சி தலைவர் உட்பட பலரும் அச்சம் தெரிவித்து வருகின்றனர். அது உண்மை என்று நிரூபிப்பது போல தொற்றுக்கு எதிராக முன் வரிசையில் நின்று போர் புரியும் மருத்துவர்கள், செவிலியர்கள் போன்ற மருத்துவத்துறை சார்ந்த ஊழியர்களுக்கு அதிக அளவில் கொரோனா நோய் தொற்று ஏற்படுவதாக செய்திகள் வெளியாகி வருகிறது. கொரோனா பிரிவில் பணியாற்றிய 35 மருத்துவர்களுக்கு இதுவரை நோய் தொற்று உறுதியாகியுள்ளதாக தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் கூட்டமைப்பின் தலைவர் கூறியுள்ளார். இதற்கு என்ன காரணத்தை முதல்வர் கையில் வைத்திருக்கிறார் என்று தெரியவில்லை. இந்த திறனற்ற அரசாங்கத்தின் அலட்சியத்தால் தமிழகம் கொடுத்திருக்கும் விலை மிக அதிகம். ஆயிரக்கணக்கான பாதிப்புகளும் நூற்றுக்கணக்கான இறப்புகளும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் இந்த எடப்பாடி அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ள தோல்வியே அன்றி வேறில்லை.